గజాననం భూతగణాదిశేవితం గవిత్తజం భూతపరక్షారవక్షుదం ఉమాసుదం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాతకం షడాననం కుంగుమరక్తవర్ణం మహామరిభ్యమయూరవాకణం రుద్రస్వసూర్ణం సురసంజనాదం గుహం షడాహం శరణం ప్రవత్తి వేల్ వేల్ మురుగ శ్రీవేల్ మురుగనుకరోకరా. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு உபயோகரமாக இருக்கு. பிரத்யேகமாக பார்த்துட்டா ஓம் தாத்ரே நமக. சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், இந்த மந்திரத்தை நாங்கள் டெய்லி ஜபிக்கிறது உண்டு. எங்கள் அப்பாவுக்கு தீராத வியாதி இருந்துட்டு டெய்லி எங்கள் அப்பாவை மனசில் நினச்சி, அவர் நட்சத்திரத்தை நினச்சி நானே அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி சொல்லி என்னால் எவ்வளவு முடியுதோ மனசுக்குள்ளே சேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவருக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய அதிசயம், அவருக்கு உடல் ஆரோக்கியம் பெருகி வந்தது. அதற்குண்டான மருந்துகளும் அவர் எடுத்துக்கிட்டார், சும்மா கிடையாது, மருத்துவமும் பார்த்துட்டார். அதே சமயத்தில் நாங்கள் வச்ச நம்பிக்கையும் பாழாகலை, இதுதான் உண்மையும் கூட. ஆக இந்த மாதிரி மந்திரங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு. ஒரு வீடு வந்து மிகப்பெரியது, அந்த வீட்டில் ரொம்ப பிராதான்யம் சின்னதாக சொல்லக்கூடியது கதவு. அந்த வீடு பெருசு, கதவு சின்னது. அந்த கதவை விட சின்னது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பூட்டு, அந்த பூட்டை விட சின்னது அதில் இருக்கக்கூடிய சாவி. அந்த வீட்லேயே ரொம்ப சின்னது சாவி தான், ஆனால் அந்த சாவி இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சுடலாம். அதே தான் மந்திரம். இறைவன் மிகப்பெரியவர், அதில் ரொம்ப சின்னது அப்படின்னா அதில் கோயில், அதுலேயும் ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம், அதுலேயும் ரொம்ப சின்னது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரமும் பக்தியும். அந்த பக்திங்கிற ஒரு சாவி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவன் கிட்ட ரொம்ப அழகாக நம்ம போயிடலாம், சீக்கிரமாக அந்த காரியம் வெற்றி அடையுங்கிற அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா இன்றைய நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்ப்போம். 1/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் கார்த்திகை மாதம் 15 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 12:13 பின்பு திருவோம். இன்றைய திதி பஞ்சமி. இரவு 9:20 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவார். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. விசிறி சுவாமிகள் திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார், அவரை மனசில் நினைச்சுண்டாலே போதும், நிறைய பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ். அவருடைய பிறந்த நாள் என்று குரு என்னைக்குமே எப்பவுமே நிறைய பேச மாட்டார், ஆனால் அவங்களுடைய சித்து விளையாடல்கள் நிறையா இருக்கும். அதே தான் யோகிராம் சரத்குமார், விசிறி சுவாமிகளும் அப்படிதான். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளாக இருக்கு. யோகிராம் சரத்குமார் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், நம்ம கோயிலில் போய் தேங்காய் சுவாமிக்கு, அதாவது மட்டை தேங்காவை வாங்கி அந்த மட்டை தேங்காவை உரிச்சு கோயிலில் தேங்காய் உடைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறையா நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்று இதுன்னு இருக்கு. அது ஆன்மீக தகவலில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, சூரிய பகவானுடைய நாள். சூரிய பகவானுக்கு 6/7 ஆதித்ய ஹிருதயம், மத்தியானம் 1/3 சரியா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்றைய தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரங்கள் நமக்கு நடக்கலை நினச்ச காரியம் இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம், ஆஹா நம்மளால் எதுவும் நடக்கலை, இறைவனுடைய செயல்தான் எல்லாமே, அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அனுகிரகம் தான் தான் அந்த இடத்தையே நான் வணங்க முடியும், அவன் அனுகிரகம் தான் தான் எல்லா காரியமும் நடக்கணும், நம்ம முயற்சி பண்ணி ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை நீங்கள் பார்த்து பேல் தெரிஞ்சுப்பேன். யாருக்கேனும்
ஒரு சிபாரிசு பண்றேல் அவளுக்கு ஒரு அவளை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமா பேசும். மேஷராசி என்பவர்களுக்கு தொழில்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம், வியாபார அனுகூல்யமா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிற வாழ்க்கலாம் வெற்றி நிச்சயமாக உண்டு. புதிய கடை ஆரம்பிக்கணும், அதன் மூலமா எனக்கு நிச்சயமா சக்சஸ் ஆகுமான்னு எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் நிறைய காரியத்துல யதார்த்த பயம் இருக்கும். இதுல நான் ஜெயிச்சிருவானா, 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 ஜெயிச்சிருவானா அப்படிங்கிற நிறைய யோசனைகள் இருக்கும். ஆனா பயப்படவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிச்சயமா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இறைவன் கையில இருக்கு. ஒரு பிரத்யேக ஜாதம் உங்களுக்கு எப்படியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவு. அஷ்டமசினியினால் நிறைய அனுபவப்பட்டிருப்பேன், கஷ்டங்கள் பட்டிருப்பேன், அதிலிருந்து மாறி வரக்கூடியதாக இருக்கும். புதிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறது, புதிய ஃபவுண்ட்ரி ஆரம்பிக்கிறது, புதிய கடை ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே தோல்வியாச்சு சார், இன்னொரு தடவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நிச்சயம் ஜெயிப்பேன். ஆனால் கூட்டு தொழில் பண்ணும்போது அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. பெற்றவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இரவு 7-8 மணிக்குள்ள முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் மாறி வரும். ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணு. ஒவ்வொரு விஷயங்கள் முந்தி பார்த்துட்டேன்னா யதார்த்தமா எல்லா காரியத்தையும் செய்யறது உண்டு. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு இந்த காரியத்தை நான் பண்ணியாச்சு, அடுத்து இதுதான் பண்ண போறேன், இனிமே இதுதான் பண்ண போறேன்னு ஒவ்வொன்றையும் கால்குலேஷன் பண்ணி பண்ணுவேன். குறிப்பா மிருகசீசம் திருவாரூர் நட்சத்திரத்துல இருக்கிறவா இன்றைய தினத்துல பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரதக்கூடியதா இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாம் குறையும். வழக்குகள்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து குடிவர அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய உழைப்பு உழைச்சதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணுமோ நிச்சயமா கிடைக்கக்கூடியதா இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி தரக்கூடிய பிரயாணமா இருக்கும். தொழில் பிரயாணம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள்ல எனக்கு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். நீங்க தேடின வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாரான நம்பி பணம் கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கவனம் என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு அரிசி சம்பந்தமான பிசினஸ் மில்லு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வண்டி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப நிறைய பாசத்தோட பார்த்துட்டு என் குழந்தை ஐயோ வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறான், இல்ல அவர் இல்லாம இருக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குவா, நீங்களே தைரியத்தோட சரி போயிட்டு வாங்கன்றது. உங்களுக்கு நிறைய காரியங்கள்ல தடங்களான விஷயங்கள்லாம் இனி நல்லா அற்புதமாக வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மதிப்பு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்குவா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், இசிஇ ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கோம், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுவா, டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கோம், ஃபேஷன் டிசைனிங் படிச்சு முடிச்சவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள், வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடியதா இருக்கும். சில நேரம் யதார்த்த கோபம் இருக்கும், வெளியில கிடையாது வீட்டுக்குள்ள. அதனால அம்மா அப்பாட்ட கோச்சுக்கிறது, சகோதர சகோதரிட்ட கோச்சுக்கிறது, கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவர்கிட்டையும் கோச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி என்பர்கள் ஊக்கத்தோட செயல்படக்கூடிய அற்புதமான நான் ஜீத்தா பத்தாது, மொத்த வாழ்க்கை ஏதாவது உதவி செய்யும், எப்படியாவது என் நண்பனும் சேர்த்து எடுத்து விடும் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி பெறுவேன். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணா நான் ஜெயிப்பேனா சார், நிச்சயமா ஜெயிச்சிருவேன். நிறைய விஷயங்கள்ல நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும். விடாபடியா பல வைராக்கியமா சில காரியத்தை பண்ணுவீர்கள். நீங்க பேசக்கூடிய பேச்சு, செயல்பாடு, நடைமுறை பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும்.
அரசியல்ல இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம், முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு பரீட்சையில முதன்மையாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்பரவன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவாங்க. பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமானது. நிறைய விஷயங்கள்ல சார் நான் கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்கேன், காசு தங்கணுமோ ஒண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டவா இப்ப நிறைய காசு தங்கும். அது இன்றைய தினத்துல பணவரவுகள் தேடி வரும். விரயமான விஷயங்கள் கூட லாபகரமா மாறதுக்கு உண்டானதாக இருக்கும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், ஷேர் மார்க்கெட்ல இருந்து இருக்கா, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவாளுக்கெல்லாம் நிறைய பணவரவுகள் தேடி வரும். இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. கூட்டுத்தொழில் வெற்றியும் தரும். துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்ச நேரத்தில் வந்து மறையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான வாகனத்தில் வேகமா போறது இன்றைய தினத்துல குறைச்சுக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்கள் இன்னைக்கு மறதியில, அதாவது பல வேலைகள் இருக்கும்போது சில மறதிகள் இருக்கும், மறதியில சில பொருட்கள் அப்படியே வைப்பேல், அதனால கவனம் என்பது தேவை. பண வரவுகள் தேடி வரும், கூட்டு தொழில் வெற்றியாகும், பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபகரமா மாறத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அமோக பிரயாணமாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார். திருமணத்துல சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நிறைய தடங்கள் இருந்து வாழ்க்கும், நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த தினம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் பக்திமயமான நாள். இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் இறைவனுடைய காரியமா இருக்கும். நீங்க யாராவது நண்பரை பார்க்க போறவர்கள் டக்குன்னு பார்த்துட்டேன்னா கோயிலுக்கு போவாங்க. இன்னைக்கு யாராவது பார்க்க போவேல் திடீர்னு அந்த இடமே கோயில் மாதிரி இருந்துட்டு இருக்கும். இல்லை யாருக்காக வெயிட் பண்ணுவேல் திரும்பி பார்த்தா கோயில் கிட்ட வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு தற்செயலாகவே இன்னைக்கு எல்லாமே இறைவனுடைய காரியங்களாகவே நடைபெறக்கூடியதாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி, லாண்ட்ரி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சு சார் என்ன மாதிரி கஷ்டப்பட முடியாது அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான வெற்றி உண்டு. ரயில்வே துறையில வேலை செய்யறவாளுக்கும் முன்னேற்றம். இந்த தினம் தனுராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு, முன்னேற்றமும் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடு. மகர ராசி என்பவர்களே போட்டி போட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்க தான் செய்வீங்க. இன்னைக்கு பல யோசனைகள் இருக்கும், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் அலைபாய். ஆனா மனசுல எது தீர்க்கமா படுறதோ அதை செஞ்சேன்னா சக்சஸ் ஆயிடும். யாரெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்காளோ வள தள்ளி விட்டுருவே, யாரெல்லாம் பாசிட்டிவா இருக்காளோ வாழ்க்கையெல்லாம் பேசுவேன், இனிமே இவாட்ட பேசப்படாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுட்டுலாம் பேசவே மாட்டேன். சில நபர்களுக்கு நீங்க உதவி செய்யலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் அப்பப்போ இருந்துருக்கு, அப்பவே புரிஞ்சுக்க முடியும் ஆகா இவர் குட் சோல் கிடையாது அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். மகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள்ல மாற்றமும் தெய்வீக சக்தியும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே தெளிவான சிந்தனை. இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைச்சிருக்கவாளுக்கு ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. திருமண காரியம் நடக்காதவாளுக்கு திருமண காரியம் நடக்கும். திருப்பி வெளிநாடு போறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடியது. அப்பாவோட கஷ்டம், அம்மாவோட கஷ்டம் தெரிஞ்சு நடந்துக்கக்கூடியவாளுக்கு பின்னாட்கள்ல ரொம்ப அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்துல வெற்றி, கடனுக்காக கடன் வாங்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கனவுகள் பலிதமாகும், நல்கனவுகள் பலிதமாகும். ஒரு இடத்துக்கு போறோம், ஏற்கனவே போன மாதிரி இருக்கேன், ஏற்கனவே வாழை சந்திச்ச மாதிரி இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள தோணும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல வியாபார வெற்றி உண்டு, அனுகூல்யமும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே லாபங்கள் உண்டு, அனுகூல்யமும் உண்டு. சில லாபம் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது சில பேர் தடங்கள் பண்ணுவாங்க,
அதெல்லாம் அப்புறம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் மட்டும் கவனம் செலுத்துவேன். நிச்சயமாக உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும், வெற்றியும் உண்டாகும். திருமண காரியங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் நடக்காதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருப்போம், நிச்சயமாக நடக்கும், கவலையே பட வேண்டியது கிடையாது. உறுதி எடுத்து பல விஷயங்கள் எடுத்து செய்வல், இந்த வருஷத்துக்குள்ளே சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும், அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கி மனசில் உறுதி நிறையா இருக்கும். நிறைய ரோல் மாடல் வச்சுட்டு அவன் மூலமாக இப்படி மாறணும் அப்படி மாறணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். குறிப்பாக பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வைராக்கியத்தோடு செயல்படுவா, அம்மா அப்பாவே நிச்சயம் காப்பாற்றணும், நமக்கு ரெண்டு கண்ணாக வச்சுக்கணும், இந்த பக்கமும் பார்த்துக்கணும் அந்த பக்கமும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு செயல்படுவா, நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பிரத்யேகமா நிறைய பேருக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கு. வழிகாட்டுதல்னு எப்படி சொல்றோம், பொதுவாக சில பேருக்கு சில காரியம் நடக்குது, சில பேருக்கு சில காரியம் நடக்கிறது இல்லை. எப்பவுமே நேர்மைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கார், அவர் வெளியில் போயிருக்கார். வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் சம்சாரிச்சு சொல்கிறார், டீ நான் கையில் கொண்டு வந்த 10,000 ரூபா தொலைச்சிட்டேன். இது இப்போ நடந்ததில்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை, அவர் மனைவி சொல்கிறார், சரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஊரு பூரா தம்பட்டாடிங்க, தம்பட்டாடிச்சுட்டு யார் கொண்டு கொடுக்குறாளோ அவளுக்கு நல்ல சன்மானம் கொடுக்குறேன். அந்த காலத்தில் அப்படி தானே, இவர் யோசிச்சார், வெறும் 10,000 ரூபா மட்டும் எதுக்கு சொல்கிறது, தேட மாட்டேன் யாருமே, உள்ள ஒரு வைரமும் வச்சுருக்கேன்னு சொல்லிவிடலாம். இடையில ஒருத்தர் என்ன பண்ணுற, ஒரு பக்கமாக வந்துட்டுருக்கா, அவர் பேர் ராமன்னு பேர், அவர் வரார். அவர் காலில் ஏதோ தட்டின மாதிரி தெரிஞ்சது. தட்டின மாதிரி தெரிஞ்சோன்னா, ஆகா இது என்னடா, இது பணமாக இருக்கே, சரின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கார்ட்ட கேட்குற, ஏங்க இந்த ஊரில் யாராவது ஏதோ விட்டுவிட்டாளா இந்த மாதிரி இந்த பணம் கிடச்சிது. ஆமாங்க, நேற்று கூட ஒருத்தர் தம்புட்டர் அடித்தார், அவர் இந்த ஊர்லேயே பெரிய ஆள், பெரிய வசதி வாய்ந்த ஆள், அவர்கிட்ட தானே அவர் வீடை காமிச்சு கொடுக்க, இந்த ராமனும் நேராக போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்த உடனே அந்த நபர் பார்த்துட்டு, திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, 10,000 ரூபா கிடச்சிருச்சு, ஒருவேளை வைரமும் நம்ம சொல்லியிருக்கோம், இவங்ககிட்ட ஏதாவது வைரம் இருந்தால் நம்ம பிடிங்கி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இதில் இருந்த வைரத்தை காணமே எங்கன்னு கேட்டார். ஐயா எனக்கு தெரியாது, நான் நல்லது பண்ணலான்னு வந்தால் ஐயோ எனக்கு இப்படி கெட்ட பேர் வந்துருக்கு. அப்போ இல்லை 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 இல்லைன்னு சொல்கிறார். இந்த இடப்பட்ட டீ கடைக்காரர் என்ன பண்ணுறார், சரி இந்த ஆள் போயிருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நேராக போகும்போது அந்த ஆள் இவரை திட்டின்னு இருந்தார், ஐயோ ஆறு எடுத்ததை தேடி குடித்தாலும் இந்த ஆள் ரொம்ப கெட்டவன், அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்தை அந்த டீ கடைக்கார் கூட்டிட்டார். ஸோ எல்லாரும் பஞ்சாயத்தில் நிற்கிறா, அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மனுஷர் வந்து எப்பவுமே பொய் சொல்லுவார், அதுமாதிரி காசுனா பரப்பார்னு தெரியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் பாவமாக நிற்கிறார். அவர் சொல்கிறார், ராமன் சொல்கிறார், சார் நான் கீழே கடந்தது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், கடைசியில் வைரத்தை காணும்னு சொல்கிறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அந்த ஊர் தலைவர் மனசில் ஒன்று வச்சுட்டு சொல்கிறார், நம்ம ஊர் வழக்கப்படி இவர் நேத்தே தம்புரா போட்டார், அதில் சொன்னது 10,000 ரூபா பணமும் வைரமும் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த இதில் வந்து 10,000 ரூபா பணம் தான் இருக்குது, வைரம் கிடையாது, ஆக இது இவரோட பணம் கிடையாது, இவரோட பணத்தை இன்னும் தேடட்டும் எல்லாருமே, இதை எடுத்துகிட்டு கொண்டு வந்த இந்த ராமன்றவரை அது இவருக்கே சொந்தமாகட்டும், கோயிலில் மட்டும் ஒரு 10% போட்டுட்டுன்னு. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு, இவருக்கும் வியாபாரத்தில் ரொம்ப முடங்கி இருந்தார். அப்பா எனக்கு இந்த பணம் கிடச்சிருது, என்றைக்குமே நேர்மைக்கு ஒரு வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. அப்பப்போ சோதனை வரும், அதுக்கப்புறம் சாதனையும் சேர்ந்து வரும். சரி இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி திருவோண நட்சத்திரம். பொதுவாக திருவோண நட்சத்திரத்தை இன்றைக்கி நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கும்னு சொல்லுவாள். கிருஷ்ண பரமாத்மாவோட விசேஷ நட்சத்திரம் திருவோணம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரமும். திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டை தேங்காய்னு சொல்லுவாள். இந்த மட்டை தேங்காவை வாங்கி மஞ்சள் துணியை வச்சு ரெண்டு துளசியை போட்டு ஒரு தட்சிணையை போட்டு கட்டி வீட்டில் சந்தனம் குங்குமம் வாங்கி வச்சோம். அப்படி வச்சுட்டு ஆஞ்சநேயர் பகவானை நல்லா வேண்டிக்கணும். அப்படி வேண்டி டெய்லி அதுக்கு சாம்பிராணி போட்டு வரணும். அப்படி சாம்பிராணி போட்டு வந்து கரெக்டாக நட்சத்திரம் அடுத்த திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அதை அழகாக உரிச்சு ஈடு தேங்காயோ கோயிலில் போய் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி திருவோண விரதத்தோட மகிமையை பற்றி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரர் வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.